சான்றோர்கள்கிட்ட அவனை வணங்கி மகிழ்கின்றேன். மாணவ நண்பர்களே, நானும் உங்களை போல் ஒரு காலத்தில் அந்த இருக்கையில் அமர்ந்து கேட்டு ரசித்தவள் தான். இன்றும் அந்த ரசிப்பில் இடைவிட வேண்டும் என்று நான் கல்லூரிக்குள் அறிவுறுத்தி வைத்தேன். நமது துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பிரபாவதி அம்மா அவர்கள் என்னை இந்த சொற்பொழிவிற்கு அழைத்த போது புதுசாக்கோ கலையறிவியல் கல்லூரி எப்பொழுதும் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தான் வழங்கியிருக்கிறது என்ற நம்பிக்கையுடனேயே நான் இங்கே வருவதற்கு சம்மதித்தேன். அது வீண் போகவில்லை. செந்தலை நாங்கள் கௌதமன் ஐயா அவர்களுடைய உரையாகட்டும், ஆன்மீக தமிழர் ஐயா அவர்களுடைய உரையாகட்டும் வீச்சின் உச்சத்தை தொட்டது, உரை வீச்சு உச்சத்தை தொட்டது. எந்த இடத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் இருவருமே சுட்டியிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுவும் வீடு கொண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு நாம் நம் நினைவுகளை நிறுத்திக் கொள்ளலாம். அவர்கள் இனிமேல் நாங்கள் இருகொண்டு குரல் கொடுப்போம். அது மட்டுமல்ல, அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டையும் முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.